ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது காதல் கதை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸுமே ஆட்ஸ்லும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம காதல் கதை ஸ்கிரிப்டோட எபிசோட் 209 பார்க்க போகிறோம். வாங்க ஸ்கிரிப்டுக்கு போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் இன் ஏபி அபார்ட்மெண்ட். ஆதி ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காருன்னு பாரு புரிஞ்சுக்கிறான். ஆதி ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகுறாரு. பசங்க கிட்ட பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு பாரு. இது என்ன க்வெஷ்சன், கண்டிப்பாக பேசலாம். பாரு ஷியாம் மொபைலுக்கு கால் பண்ணுறா. எஸ்எஸ் கிட்ட பேசிட்டு குட்டீஸ் கூட பேசுகிறாங்க. ஆதி இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அப்புறம் கால் கட் பண்ணுறாங்க. பாரு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற. ஆதி சாப்பிட்றாரு. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஒப்பனா சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா ஆதி. அப்படிலாம் எதுவும் இல்லை சொல்லிட்டு படுக்க போகிறாரு. ஆனால் பாரு விடலை. பாரு போய் அப்படின்னு சொல்கிறான் ஆதி. எப்படி சொல்கிற பாரு, 4 இயர்ஸாக அவங்கள பார்க்குற, நீங்கள் என் கண்ணை பார்த்து பேசலைனாலே அது போய் தான். ஆதிக்கு ஆல்ரெடி ஹெட்ஏக்காக இருக்கிறதுனால பாரு பேசுறது இரிட்டேட் ஆகுது. உங்களை தான் கேட்குறேன், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறான் ஆதி கோமம். என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா, ஏதாவது க்வெஷ்சன் கேட்டு இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கா. சென்னை வந்து உன் டார்ச்சர் விடலை. பாருக்கு அதை கேட்டு கண் கலங்குது. அவள் கண் கலங்கிட்டே, நான் உங்களுக்கு டார்ச்சரா அப்படின்னு கேட்குறான் ஆதி அரிச்சலா. ஆமாண்டி டார்ச்சர் தான், நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் இங்கேருந்து போ. பாரு அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறான். ஆதி சைலண்ட்டாக படுத்து தூங்குறாரு. பாரும் அழுதுகிட்டே தூங்குறான். சீன் ஷிஃப்ட் டு டிஜி ரூம். தேவா ரூமில் இருக்காரு ஜான்வி. உள்ளே வரா ஜான்வி. என்ன சார் சைலண்ட்டாக இருக்கீங்க சொல்லிட்டு அவர் பக்கத்தில் உட்கார வரா. தேவா டக்குன்னு பில்லோ எடுத்து மிடலில் வைக்கிறாரு. ஜான்வி பில்லோ எடுத்து அவர் மேலே போடுறா. தேவா அரிச்சலா, என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. ஜான்வி வேணுனே, நமக்குள்ளே தான் எல்லாம் முடிஞ்சதில்ல, இப்போ பிள்ளை வச்சு என்ன யூஸ் மிஸ்டர் தேவா சொல்லிட்டு அவர் பக்கத்தில் உட்காரா. தேவா, நேற்று ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு. ஜான்வி, என்ன சொல்லலை? தேவா, அந்த காக்கூஸ் வில்லேஜ் ஹேப்பனிங்ஸ் தான். ஜான்வி, அதுவா, நீ என் ஹஸ்பண்ட், அந்த உரிமையில் என்னை காணோம்னு நர்வஸாக க்வெஸ்சன் கேட்டு அடித்தேன். அந்த ஹாப்பி மூமெண்ட்டில் எனக்கு எதுவும் சொல்ல தோணலை. தேவா, உனக்கு ஏதாவது ஆனால் எனக்கு தான் அது ப்ராப்ளமாக முடியும், அதான் தேடி வந்தேன், ஓவர் இமேஜினேஷன் வேணாம். ஜான்வி, அப்போது உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னா எதுக்கு என்ன அடித்த, என்ன அடிக்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவள் இப்படி கேட்டதும் தேவாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சைலண்ட்டாக எழுந்துக்க பார்க்குறாரு. ஆனால் ஜான்வி விடலை. எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாதீங்க சார். ஜான்வி, நான் எதுக்கு எஸ்கேப் ஆகணும், அதுவும் உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாரு தேவா. ஜான்வி, அப்போ ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு கோவம் வந்தால் எல்லாரையும் அடிப்பேன், அப்படி தான் உன்னே அடித்தேன், ஒன்றும் ஒய்ஃபாக நினச்சி அடிக்கல அப்படின்னு தேவா சொல்கிறாரு. ஜான்வி, நீ என்னை ஒய்ஃபாக நினைக்க ஸ்டார்ட் பண்ணிட்ட தேவா. தேவா, இல்லவே இல்லை. ஜான்வி, அப்போது இது என்ன? தேவா புரியாமல் பார்க்குறாரு. உன்னை எழுந்துக்க விடாமல் ஸ்டாப் பண்ணப்போ உன் கையை பிடிச்சி உட்கார வச்சேன், அப்போது நான் கையை எடுக்கவே இல்லை, உனக்கு அது பெருசாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் என் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கேன், இதுவே முன்னாடி இருந்தால் என்னை தள்ளி விட்டுட்டு என்னை திட்டிருப்பேன், இப்போயாவது ஒத்துக்கோ உனக்கு லவ் வந்துடுச்சு சொல்லிட்டு அவர் கணத்தை கேட்குறா. தேவா அவள் கையை எடுத்து விடுறாரு. அப்போது ஜான்வி கத்துறா. அவள் சடனாக கத்தவே தேவா லைட்டாக நர்வஸ் ஆகிடுறாரு. என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. சொல்லிட்டு அவள் கையை பார்க்குறாரு. எல்போவில் பேர்ன் ஊண்டு இருக்குது. ஆயின்மெண்ட் ஏதாவது அப்ளை பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. ஜான்வி இல்லைன்னு சொல்லவும் தேவா கோவமா, உனக்கு சென்ஸ் இல்லையா, இப்போ செப்டிக் ஆகியிருக்கோ, நான் இப்போவே டாக்டரை வர சொல்கிறேன் சொல்லிட்டு ஃபியூ மினிட்ஸில் விமலுக்கு கால் பண்ணுறாரு. டாக்டர் அண்ட் மினிஸ்டர் ஃபேமிலி எல்லோரும் ரூமுக்கு வராங்க. டாக்டர் செக் பண்ணிவிட்டு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஆயில் இன்ஜெக்ஷன் போட போகிறாங்க. சடனாக தேவாவுக்கு ஜான்வி மேலே இருக்க சாஃப்ட் கார்டை வெட்டி பார்க்குது தேவா. ஆயில் இன்ஜெக்ஷன் போட்டால் ரொம்ப வலிக்கும் டாக்டர், எல்லாரும் சிரிக்கிறாங்க தேவா அப்படி சொன்னதை பார்த்து. தேவா முழிக்கிறாரு. ஜான்வி அவர் ரியாக்ஷன்ஸை ரசிச்சுட்டு இருக்கா. டாக்டர், போட்டு தான் ஆகணும் சார், வேறு வழி இல்லை சொல்லிட்டு போடுறாங்க. அப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு போகிறாங்க. எல்லாரும் ஜான்வி கிட்ட டேக் கேர்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. தேவா டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வர்றாரு. ஜான்வி, லேடிஸ்க்கு லேபர் பெயின் மட இன்ஜெக்ஷன் பெயின்லாம் பெருசு இல்லை தேவா. தேவா, ஓ அப்படின்னு சொல்லிட்டு மிடில் பில்லோ வைக்கிறாரு. ஜான்வி எரிச்சலா. இப்போ இந்த பில்லோஸ் அவசியமா? தேவா, நியாயமா உன்னை கீழே படுக்க சொல்லியிருக்கணும், அடிப்பட்டதுனால பெட்டில் படுக்க அலோவ் பண்ணுறேன், அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பேசின, அப்புறம் நீ ரூம் விட்டு தான் வெளியில் போகணும், நான் லெஃப்ட் சைட் நீ ரைட் சைட் டச் பண்ணாமல் தூங்கணும்,
சொல்லிட்டு படுக்கிறாரு. ஜான்வியும் படுக்கிறான். அப்புறம் தேவா தூங்கினதை கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறமா பில்லோவை பார்க்குறான். எனக்கும் தேவாக்கும் நடுவில் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஜான்வி பிலோ எடுத்து கீழே போட்டுட்டு அவர் கையில் படுத்து அவரை ஹக் பண்ணிக்கிறா. ஜான்வி மைண்ட் வாய்ஸ், இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தேவா. ஃபர்ஸ்ட் டைம் நீ என் மேலே சாஃப்ட்கானரோட பேசியிருக்கேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, கண்டிப்பாக நீ மாறிடுவேன். அவர் கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். அப்படியே அவரை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்குறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் சீன் ஸ்டார்ட்ஸ் நேபி அப்பார்ட்மெண்ட். ஆதி எழுந்துக்கிறாரு. நைட் நடந்ததை யோசிச்சு பார்க்குறாரு. ஆதி மைண்ட் வாய்ஸ், ஐயோ தலைவலினால குட்டிமாவை வேற திட்டோமே நினச்சிட்டே பார்க்குறாரு. பாரு கிச்சனில் இருக்கா. ஆதி எழுந்து போய் சாரி சொல்கிறாரு. பாரு எதுவும் பேசலை. ஆஃபீஸ் டென்ஷனில் பேசிட்டு ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறாரு. பாரு அப்பவும் எதுவும் பேசலை. காஃபி எடுத்துட்டு ஒர்க் டாப் மேலே வைக்கிறா. ப்ளீஸ் அதான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல. பாரு பேசாமல் போக பார்க்குறா. ஆதி கையை பிடிக்கிறாரு. ப்ராமிஸாக வேணும் நான் ஹர்ட் பண்ணணும்னு பேசலம்மா அப்படின்னு சொல்கிறாரு. பாரு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லை, கையை விடுங்க. தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறல, ஓவரா பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. பாரு கோவமா, அடித்தா கூட மறந்துடும், ஆனால் சொல்கிற வார்த்தை மறக்காது, அதை திரும்ப எடுக்கவும் முடியாது. இது உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் கேட்கறே இல்லைல்ல. தப்பு பண்ணிவிட்டு சாரி சொன்னால் சரியாகும்னு நினைக்கிறீங்களா சொல்லிட்டு அவர் கையை எடுத்து விடுறா. ஆதி நீ என் ஒய்ஃப் தானே, ஆஃபீஸ் ப்ரெஷர்லாம் பேசிட்டேன், அதை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியாதா? நீங்கள் தனியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தா நான் சைலண்ட்டாக எழுந்து போயிருப்பேன். ஆனால் நீங்கள் எதையோ என்கிட்ட மறைக்கிறது மட்டும் இல்லாமல் என்னை டார்ச்சர்னு சொல்லிட்டீங்க. இப்போ சாரி சொல்லிட்டு நல்ல ஒய்ஃபா இல்லையா நீ டெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா. ஆதி ஐயோ நீ ஏன் எல்லாத்தையுமே தப்பாக பார்க்குற? பாரு கோமா, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறீங்களா? ஆதி அவ கையை பிடிக்க போகிறாரு. பாரு தள்ளி போகிறா. இப்போ காம்ப்ரமைஸ் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை. ஆதியும் கோவமா, என்னடி உளர்ற அப்படின்னு கேட்குறாரு. ஐ எம் சீரியஸ், இன்னும் நீங்கள் பேசினதை நான் மறக்கலை, ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி என்னால் ஆக்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையை மறக்க முடியாதுன்னு சொல்கிறன்னு கேட்குறாரு ஆதி. உங்கள் கூட பேச எனக்கு டைம் இல்லை, ஆடிட்டர் ஆஃபீஸ் போகணும். நம்ம தான் 24/7 சண்டை போடுறோமே, ஈவினிங் வந்து கண்டினியூ பண்ணலாம், இப்போ போய் ரெடி ஆகுங்க சொல்லிட்டு போகிறான். ஆதியும் வேறு வழி இல்லாமல் ஃப்ரெஷ் ஆகுறாரு. ரெண்டு பேரும் எதுவும் பேசாமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கேபில் கிளம்புறாங்க. சீன் ஷிஃப்ட் டு டிஜே ரூம். ஜான்வி எழுந்துக்கிறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு தேவா ஃபோரில் கிஸ் பண்ணுறான். அப்புறம் ஃப்ரெஷ் ஆக போகிறான். ஃபியூ மினிட்ஸ் தேவா எழுந்து ஃப்ரெஷ் ஆகிறாரு. ரெண்டு பேரும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஜான்வி முன்னாடி போகிறான். அப்போது மினிஸ்டர் ஒய்ஃப் தேவா அப்படின்னு கூப்பிட தேவா திரும்பி பார்க்குறாரு. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவா கடுப்பா, சொல்லுங்க அப்படின்றான். மினிஸ்டர் ஒய்ஃப், எல்லாருமே உலகத்தில் அவங்க உயிருக்கு அப்புறம்தான் பண்ணதை பெருசாக நினைப்பாங்க, ஆனால் ஜான்வி அதை ரெண்டுமே பெருசாக நினைக்கல. தேவா சைலண்டாக இருக்காரு. நீங்கள் ரொம்ப லக்கி, அதனால தான் அந்த பொண்ணு உங்களுக்கு ஒய்ஃபாக கிடச்சிருக்கா. யாரோ ஒருத்தருக்காகவே அவள் உயிரை கொடுக்க போனால் கண்டிப்பாக அவங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவா, அவளை விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேவா எதுவுமே பேசாமல் வெளியில் வராரு. தேவா விமல் காரை நானே டிரைவ் பண்ணுறேன், டிரைவர் வேண்டாம் சொல்லிட்டு கீ வாங்குறாரு. ஜான்வி தேவா தனியாக போகணும்னு ஐடியானால டிரைவர் வேண்டாம்னு சொன்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹாப்பி ஆகிறான். ஆனால் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிறதுனால தான் அவரே டிரைவ் பண்ணுறதா சொல்கிறாரு. தேவா ஜான்வி தனி காரில், கார்ட்ஸ் விமல் தனி காரில் கிளம்புறாங்க. ஏபி கேபில் வந்துட்டுருக்காங்க. சிக்னல் வருது. ஏபி அண்ட் டிஜே ஆப்போசிட் சைடில் இருக்காங்க. லெஃப்ட் சைட் கார்னரில் ஆடிட்டர் ஆஃபீஸ் இருக்குது. பாரு நீங்கள் ஆஃபீஸ் போயிடுங்க, நான் ஆடிட்டரை பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு ஆதி ஆன்சருக்கு வெயிட் பண்ணாமல் இறங்கி போகிறான். ஆதி டென்ஷன் ஆகுறாரு. இங்கே க்ரீன் சிக்னல் சேஞ்ச் ஆக 3 seconds தான் இருக்குது. தேவாவுக்கு பொறுமை இல்லாமல் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ பாரு கரெக்டாக ரோடை க்ராஸ் பண்ணுறான். தேவாவில் இடிச்சிடுறாரு. டு பி கண்டினியூட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.